திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பல்வேறு நிறங்களில் வரக்கூடிய நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். தரைப்புதூர் ஊராட்சி உள்ள பின்னலாடை மற்றும் சாய ஆலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் நேரடியாக நிலத்தடி நீரில் கலக்கின்றன. இதனால் லட்சுமி நகர் அபிராமி நகர் பகுதியில் ஆழ்துளை கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு துர்நாற்றத்துடன் பல நிறங்களில் காட்சியளிக்கின்றன. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பழனிமுருகன் கோயில் ரோப்காரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். மாலையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வர ஏதுவாக பக்தர்களுக்கு ரோப்கார் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரோப்கார் நடுவழியில் பழுதாகி நின்றால் பக்தர்களை மீட்பது எப்படி உள்ளிட்டவற்றை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் செயல்முறையாக செய்து காண்பித்தனர். இதில் கோயில் ஊழியர்கள், ரோப்கார் பணியாளர்கள், தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹசீஸ் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கியூ பிரிவு போலீசார் தனியார் விடுதிகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த தில்குமார், தபாமங்கர், கவாஸ் ஆகியோர் காரில் ரகசிய அறை அமைத்து மேற்கு வங்கத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 75 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே திறந்தவெளி சிறையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த கைதி தப்பியோடிய நிலையில் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமனார் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியைச் சேர்ந்த கோபால் என்பவர் பொக்சோ வழக்கில் புரசடை உடைப்பு பகுதியில் உள்ள திறந்தவெளி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்த இவர் ஆடு மேய்க்கும் போது தப்பியோடினார். அவரை திருமால் கிராமத்தில் உள்ள மாமனார் வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிறந்த 38 நாட்களே ஆன ஆண் குழந்தை வாளியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உட்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன், சங்கீதா தம்பதிக்கு அண்மையில் ஆண் குழந்தை பிறந்தது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை காணாமல் போன நிலையில் குளியல் அறையில் உள்ள பிளாஸ்டிக் வாளியில் சடலமாக மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் மீது டீச்சர் வாகனம் மோதிய விபத்தில் 14 பேர் காயமடைந்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த 4 குழந்தைகள் உட்பட 14 பேர் வேனில் வேலூர் தங்க கோயிலுக்கு சென்றுவிட்டு காஞ்சிபுரம் நோக்கி சென்றனர். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வள்ளலார் அருகே சென்றபோது இவர்களின் வேன் மீது பின்னால் வந்த டீச்சர் வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதனால் நிலை தடுமாறி சாலை தடுப்பு சுவர் மீது மோதிய வேன் கவிழ்ந்தது. இதில் 14 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கத்தில் சாலையோரம் கொட்டப்பட்ட அழுகிய ஆப்பிள் பழங்கள் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டன. திருவேற்காடு செல்லக்கூடிய இந்த பகுதியில் சாலையோரம் டன் கணக்கில் அழுகிய ஆப்பிள் பழங்கள் கொட்டப்பட்டிருந்தன. குளிர்பதன கிடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள்கள் கெட்டுப்போன நிலையில் இங்கு கொட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நேற்று செய்தி ஒளிபரப்பானது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் அழுகிய ஆப்பிள்களை அங்கேயே குழியில் கொட்டி புதைத்தனர். அழுகிய ஆப்பிள்களை கொட்டிச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருமலை வாயில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாக ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே பழைய பொருட்கள் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வான் உயரத்திற்கு கரும்புகை வெளியானது. செல்லப்பெரும்புலிமேடு கிராமத்தில் சேகர் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த குடோனில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து காஞ்சிபுரம், வந்தவாசி, ஆரணி, பரணமல்லூர் என பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே 2 மாத கர்ப்பிணி நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்ததாக கூறப்படக்கூடிய விவகாரம் குறித்து RTO விசாரணை நடைபெற்று வருகிறது.
காற்றம்பாக்கம் கல்லையை சேர்ந்த கலையரசன் என்பவருக்கு ஸ்னேகா என்பவருடன் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் ஸ்னேகாவுக்கு வியாழக்கிழமை இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி உறவினர்கள் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியில் ஸ்னேகா உயிரிழந்தார். திருப்பூர் மாநகர பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்களை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்கள் பேருந்துகளில் பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அனுமதிக்கப்பட்ட ஒலி அளவை விட அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே சொத்து பிரச்சினையால் பெரியப்பாவை வெட்டி கொலை செய்த மகனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னிவாக்கத்தை சேர்ந்த உத்ராடம் என்பவர் மின்வாரியத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கும் என்னுடைய தம்பி சங்கருக்கும் இடையே சொத்து பிரச்சினை இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் உத்ராடம் ஏரிக்கரைக்கு சென்ற போது அவரை பின்தொடர்ந்து சென்ற சங்கரின் மகன் சுபாஷ் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிகிறது. தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுபாஷை தேடி வருகின்றனர். மதுரை கோரிப்பாளையத்தில் மதுபோதையில் மழைநீர் வடிகாலில் விழுந்து கிடந்த ஆட்டோ ஓட்டுநரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். அரசு ராஜாஜி மருத்துவமனை எதிரே உள்ள கழிவுநீர் கலந்த மழைநீர் வடிகாலுக்குள் ஆண் சடலம் கிடப்பதாக பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து வடிகாலுக்குள் இறங்கி பார்த்தபோது அந்த நபர் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை மேலே தூக்கி வந்து விசாரித்த போது அவர் இளமானூரை சேர்ந்த பாக்கியராஜ் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை தண்ணீர் ஊற்றி குளிக்க வைத்து தலையில் காயம் இருந்ததால் மருத்துவமனைக்கு அனுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னா திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அஷ்டபதி, நவபதி, அபங்கம், டோலோற்சவம், கோலாட்டம், கும்மியாட்டம் போன்றவற்றுடன் விழா நடைபெற்றது. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாராயணமும் நடைபெற்றது. பிறகு சம்பிரதாய நாம சங்கீர்த்தனம் மற்றும் சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டு ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த தாழம்பூரில் மின்சாரம் பாய்ந்து காளை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. கூட்ரோட்டில் சாரல் மழை பெய்தபோது அங்குள்ள மின்கம்பம் அருகே சென்ற காளை திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அவ்வழியாக வேறு யாரேனும் சென்றிருந்தால் மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என அப்பகுதியினர் தெரிவித்தனர். அரியலூரில் 4 மாதமாக குடிநீர் வழங்கப்படாதை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலாஜி நகர ஊராட்சிக்கு உட்பட்ட காலனியில் வசிக்கூடிய மக்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 4 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பேரணியை உரிமையியல் நீதிபதி பிரீத்தி பிரசன்னா துவங்கி வைத்தார். உலக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை ஒட்டி சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் முதல் காந்தி சிலை ரவுண்டானா வரை நடைபெற்ற பேரணியை உரிமையியல் நீதிபதி பிரீத்தி பிரசன்னா தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின உறுதிமொழி ஏற்பு மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது.